రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాని త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ భీకృసింధో రామానుజస్య దర్శనం శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మన్మయానాం ఆద్యస్య నః ప్రవిత్తే బహుళాభిరామం శ్రీమత్ తదంగ్రీకృతం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధనస్తమస్తమోపయ భట్టాదశ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ ఘతేన వరకాల యతీంద్ర విశ్వాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తానుమోదనం సర్వాంశీషటోపమాన్మయం సహస్రశాకోపమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువేదినాన్పురుహూరణ్యవన్పురనరణ్యం అరుమరేహందాదిశైదా నడీనయే ఎప్పుడుదం ఇందియాయ్ నెంజే తెలిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தாரையெல்லா திரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமாசு முனிதன் வாய்ந்த மலத்வாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாஞ்சிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆந்த தமிழ்மைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன்யும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாருக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீவான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாதி ராமானம் அஹம் பிரபத்யே. முதல் பத்திலே ஏழாம் தசகம் பிறவித்துயர ஞானத்துள் நின்று என்று ஆரம்பிக்கக்கூடியது. அதில் எம்பெருமானுடைய ஆராதனம் நல்ல போக்கியமாக இருக்கும் என்பதை அருளி செய்கிறார். இதற்கு முன் திருவாய் வழியிலே எம்பெருமான் சுவாராத்தியன் சுலபமாக பண்ண முடியும் என்பதை அருளி செய்தவர். இந்த திருவாய வழியிலே அப்படி எம்பெருமானை குறித்து நாம் செய்யும் ஆராதனமானது மதுரமாக இருக்கும், போக்கியமாக இருக்கும் என்பதை இந்த பத்து பாட்டுகளிலே அருளி செய்கிறார். சேவனம் சுவாது அபோச்சது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதிலே முதல் பாசுரம் பிறவித்துயரா என்று சொல்லும் போது எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களிடம், தன்னையே வேண்டியிருக்கும் தன்னுடைய பக்தர்களிடம் எப்படி சமமாக பழகுகிறானோ அதே போல தன்னை வேண்டாமல் கைவல்யம் முதலான பலன்களை அபேட்சிக்கிறவர்கள் யார்களோ அவர்களோடும் சமமாக பழகுகிறான். அப்படி பழகிறபடினால்தான் அவன் சுவாராத்தியன், சுகமாக ஆராதிக்கப்படுபவன், எளிதாக அவனை ஆராதிக்க முடியும். உயர்ந்த உயர்ந்த பலன்களை கேட்பவர்கள் மட்டும்தான் என்னை ஆராதிக்கலாம், தாழ்ந்த பலன்களை கேட்பவர்கள் என்னிடம் கிட்டே வரக்கூடாது என்றெல்லாம் எம்பெருமான் சொல்வதில்லை. முதல் பாசுரத்தை சொல்லும் போது கைவல்யார்த்திகள், கைவல்யத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் கூட எம்பெருமானை ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களோடையும் கலந்து பழகும்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன தார்மிக்கனோ என்பதை சொன்னார். அதே பாசுரத்திலேயே கைவல்யார்த்தங்களை நிந்தனை பண்ணுவதாகவும் இருக்கிறது. இதில் முதல் பாட்டில் கைவல்யார்த்திகளை நிந்திக்கிறது அப்படின்னு சாட்சாத்காரனுடைய சீசுக்தி.
இப்படிப்பட்ட எம்பெருமான் பரமபோக்கியனான எம்பெருமானிடம் சாதாரண பலன்களை கேட்பவர்களை நிந்திக்கும்படியாகவும் இருக்கிறது. அது ஏன் என்று கேட்டால், எம்பெருமான் உபாயமாக இருக்கான், கைவல்யத்தை கேட்பவர்களுக்கும் அவன் உபாயமாக இருக்கான், ஐஸ்வர்யத்தை கேட்பவர்களுக்கும் அவன் உபாயமாக இருக்கான், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான், எம்பெருமானையே கேட்பவர்களுக்கும் அவன் உபாயமாக இருக்கான். அப்படி இருக்கும்போது எம்பெருமானையே கேட்பவர்களுக்கு அவன் பரம போக்கியமாக இருக்கான். மற்றவர்கள் அவனுடைய போக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை, உபாயம் பஞ்சகவியம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. பஞ்சகவியம் அமிர்தம் ரெண்டு இருக்கு. பஞ்சகவியம் ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப சுத்தமானது, பல பாவங்களை போக்கக்கொள்வது. பஞ்சகவியம் சாப்பிட்டா பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு இருக்கு. ஆனா அது மதுரமா இருக்குமோ? இருக்காது. அது பசுமானத்தினுடைய கோமூத்திரம் கோமயம் இதெல்லாம் கலந்த பண்ணினால அது மதுரமாக இருக்காது, அது ரொம்ப மோசமாக இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது சுவையில பார்க்கும்போது ஒண்ணும் இருக்காது, ஆனா பவித்திரம் ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அவ அந்த மாதிரி நிலை, அந்த மாதிரி நிலையில தான் எம்பெருமான வச்சிருக்கா. அவ எம்பெருமான் கிட்ட கேட்டு வேலை பண்ண கேட்டு வாங்குறவா, பஞ்சகவிய மாதிரி எம்பெருமான் வச்சு இவர்கிட்ட கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு மற்ற பழங்களை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் எம்பெருமானையே அமிர்தமாக நினைக்கிறவர்கள் அவனையே கேட்டு வாங்குகிறார்கள். ஆனால் முதல் பாசுரத்தில் கைவல்யார்த்திகளை நிந்தை பண்ணார், இரண்டாவது பாசுரத்திலே வைப்பாம் மருந்தாம் என்று சொல்லி தன் திருவடிகளையே யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் உபாயமாகவும் ஆகிறான், பிராப்தியமாகவும் ஆகிறான், சம்சாரத்தை போக்கும் மருந்தாகவும் அவன் இருக்கான், அவர்களுக்கு பிராப்தியமாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறத சொன்னார். மூன்றாவது பாசுரத்திலே அவர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்லும் போது இப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் ஆகிற தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே என்று தான் பெற்ற அனுபவத்தை அருளி செய்கிறார். அடுத்து நாலாவது பாசுரத்திலே இப்படி கிடைத்த எனக்கு கிடைத்த இந்த எம்பெருமானுடைய அனுபவங்கிறது எனக்கு ஒரு நாளும் குறையாது, இந்த அனுபவம் விட்டு போகுமோ என்கிற பயம் எனக்கு கிடையாது. ஏன் எம்பெருமானை யான் என் சொல்லி விடுவேன், என்ன சொல்லி நான் அவனை மறப்பேன், எம்பெருமான் வேண்டாம் என்று சொல்லும் முறையாக அவனிடம் அப்படி என்ன தோஷம் இருக்கிறது, எம்பெருமான் என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கவில்லை என்று சொல்லி விடுவேனா, அல்லது எம்பெருமான் எனக்கு பக்கத்திலே என்னுடன் கலந்து போறவனாக இல்லை என்று சொல்லி அவனை விடுவேனா, அல்லது எம்பெருமான் போக்கியன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவேனா, இல்ல எம்பெருமான் என்னை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி விடுவேனா, இப்படி எல்லாம் எதுவும் சொல்லி விட முடியாது. ஏனென்றால் எனக்கு பக்கத்திலே இருந்து என்னை இசைய பண்ணி எனக்கு பரம போக்கியமாக என்னுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் போக்கி என்னுடைய ஆராதனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக எம்பெருமான் இருக்கும்போது அவனை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு அவனுடைய பரம போக்கியத்துவத்தையும் அதை தான் விட முடியாத இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைமையை சொல்வதன் மூலமாக அவளால் அழகாக அருளி செய்தார் என்று பார்த்தோம். இன்று அஞ்சாவது பாட்டு. விடுவேனோ என் விளக்கை என்னாவியே, நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை, தொடுவே செய்து இளாட்சியர் கண்ணினுள், விடவே செய்து விழிக்கும் பிரானையே. எம்பெருமானை நான் விடுவதற்கு காரணம் எதுவுமே கிடையாது என்று போன பாத்திரத்திலே சொன்னார். ஆனால் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை ஒத்துறா, மற்ற விஷயம் கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் அதை பார்த்துருக்கலாம், அப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு எத்தனை நாள் எம்பெருமானையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. கொஞ்சம் நடுவில் வேற விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு எம்பெருமானை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமான அனுபவிக்கலாம் அப்படின்னு அப்படி இருப்பவர்கள் உண்டு. அந்த மாதிரி நான் இல்லைங்கிற ஆழ்வார். ஏன்னு கேட்டா, வேற விஷயத்துல ஆசை வச்சு அதனால எம்பெருமானை விட்டுற முடியுமா என்ன? அப்படி விடும்படியாக எம்பெருமான் இல்லை, அவனை தவிர வேற விஷயத்துல என் மனசு போகாது, அப்படி இருக்கான் அவன் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்ற. விடுவேனோ என் விளக்கை என்னாவியேன். எம்பெருமான் என்ன செய்தான், ஆயர்பாடியிலே நந்தகோகுலத்திலே பிறந்து அருளினான். அங்கே ஆயர்குல சிறு பெண்களுடைய கண்களிலே அவன் தோன்றி வேறு ஆருக்கும் தெரியாதபடி சில சேஷ்டைகளை சில லீலைகளை அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அழகாக செய்து காண்பித்தான். தன்னுடைய கண்களாலே அவர்களை வசீகரம் செய்தான், அவர்களுக்கு வேற எதுவும் தோன்றாதபடி செய்தான்.
அப்படியெல்லாம் அவர்களை வசப்படுத்தி கொண்டு தனக்காகவே அவர்களை ஆக்கிக் கொண்டார். அதே போல எம்பெருமான் என்னிடமும் வசீகரிக்கிறான், தன்னுடைய குணங்களை எல்லாம் காட்டுகிறான், தன்னுடைய லீலைகளை எல்லாம் காட்டுகிறான். நடுவே வந்து என்னை உய்யக்கொள்கிற ஒரு காரணமும் இல்லாமல், ஆயர் பாதையிலே பிறந்து ஒரு காரணியும் ஒரு காரணமும் இல்லாமல் ஆயர் குல பெண்களை அனன்ய போகவேராக்கி வைத்தார். அவர்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், மோட்சம் கொடுத்தா கூட வேண்டாம், கண்ணன் போரும் என்று இருந்தார்கள். அதே போல என் கூட வந்து பழகி ஒரு காரணமும் இல்லாமல் என்னோடு கலந்து பழகி எனக்கு தன்னுடைய சௌந்தரியங்கள் தன்னுடைய லீலைகள் முதலாவது எல்லாம் காட்டி என்னையும் உய்ய செய்கிறான், என்னையும் அனன்ய போக்கியனாக்குகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எப்படி விடுவேன்? அவனை தவிர வேற விஷயத்தில் என் மனது எப்படி போகும்? ஆயர் குலத்திலே இருக்கிற ஆயர் குல பெண்களுக்கு கண்ணனை தவிர வேறு இடத்தில் மனசு போகுமானால் அப்பொழுது எனக்கும் எம்பெருமானை தவிர வேறு இடத்தில் மனசு போகும். ஆனால் அவர்களோ குடும்பத்தை கூட மறந்தார்கள், செய்ய வேண்டிய தர்மத்தை கூட மறந்தார்கள். பக்கத்தில் இருக்கும் மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, பர்த்தாக்கள், குழந்தைகள் உட்பட, கை குழந்தை உட்பட எல்லாவற்றையும் மறந்து கண்ணனுடன் சேர்ந்து இருந்தார்கள் என்றுதானே பார்க்கிறோம். அதே போல மற்ற எல்லாவற்றையும் மறந்து தன்னிடம் ஈடுபடும்படி அவர்களிடம் சில சேஷ்டைகள் எம்பெருமான் செய்தானே. எந்த காரணத்தினால் செய்தான்? அவர்கள் எந்த தபஸ் பண்ணார்கள்? ஒரு காரணம் இல்லாமல் செய்தானே. அதே போல என்னிடமும் எம்பெருமான் இத்தனை வேலைகளை காமித்து என்னை வசப்படுத்தி இருக்கிறபடினாலே எனக்கு வேறு விஷயத்தில் மனம் போகாது. அதனால் இந்த எம்பெருமானிடம் எனக்கு இருக்கும் ஈடுபாடானது ஒரு நாளும் விடாது என்பதை இந்த பாசுரத்தில் அருளி செய்தார். தொடுவே செய்து இள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிராணியன். ஆட்சியர் இள ஆட்சியர் ஆயர்குல பெண்கள், அதுவும் சிறு வயதுள்ள இடைப்பெண்கள், அவர்களுடைய கண்களுக்கு மாத்திரம் தெரியும்படியாக சில விடம் செய்தான். சில விட வேலைகள் எல்லாம், விடனுடைய வேலைகள், பச்சகனுடைய வேலைகள் எல்லாம் பல செய்தான். தொடுவே செய்து, தொடுவுனா களவு, களவே செய்தான், வெண்ணையெல்லாம் களவு செய்தான். அவர்கள் கண்களுக்குள்ளேயே நின்றான். இள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிராணியன். அவர்களே கடாட்சம் செய்கிறானா? அவர்கள் யசோதை பிராட்டியிடம் வந்து முறையிட வருகிறார்கள். எங்கள் அகத்தில் கண்ணன் வந்து இந்த மாதிரி வெண்ணையை திருடினான், இது போல வெண்ணையை திருடினான் என்று முறையிடுவதற்காக அவர்கள் வரும்போது கண்ணன் அவர்களுக்கு எதிரே நின்று கொண்டு யசோதம்மாவுடைய புடவை தலப்பு பிடிச்சின் பக்கத்தில் நின்று அப்ப அவர்களுக்கு கண்ணாலேயே சில ஜாதைகள் காட்டுவானாம், கண்ணாலேயே அவர்களை படிப்பானாம், கண்ணாலேயே அவர்களுடன் பேசுவானாம். இதை பார்த்து அவர்கள் மயங்கி போய் சொல்ல வந்த விஷயத்தை கூட மறந்துவார்கள். கண்ணன் என்ன லீலை செய்கிறானோ அதை அப்படியே தன்னுடைய கண்களுக்குள் வாங்கி கொண்டார்கள். அதே எண்ணத்தோடு திரும்பி போகிறார்கள். அவர்கள் வரும்போது கண்ணனை பற்றி புகார் செய்ய வந்தவர்கள், திரும்பி போகும்போது கண்ணன் கண்ணாலேயே கண் சிமட்டியும், கண் மலர்ந்தும், கண்களால் அழுதும், இன்னும் பல காரியங்களை கண்ணன் செய்ய, யார் யாருக்கு எப்படி செய்யணுங்கிறது கண்ணனுக்கு தெரியும். சில பேருக்கு கண் சிமிட்டி அவர்களை வசப்படுத்திக் கொள்வான், சில பேருக்கு கண்களால் அழுது வசப்படுத்திக் கொள்வான், சில பேருக்கு கண்களை மலர் செய்து வசப்படுத்திக் கொள்வான், சில பேருக்கு கண்களை மூடி நின்று வசப்படுத்திக் கொள்வான். இப்படியாக கண்களாலேயே பல சேஷ்டைகள் செய்து அவர்களுடைய கண்களுக்குள்ளேயே இவன் நிற்கிறான். ஏன்னா அவர்கள் தன் கண்களாலே கண்ணனை பார்த்துண்டே புகார் சொல்கிறார்களா? கண்ணன் செய்கிற இந்த கண் லீலைகள் எல்லாம் பார்த்து அதை அப்படியே தன்னுடைய கண்குள்ளே வாங்கிக்கிறார்களா? அவர்கள் திரும்பி போகும்போது இதே கண்ணுக்குள்ள கண்ணனை வைத்துக் கொண்டே அப்படியே திரும்பி போகிறார்களாம். அவர்கள் எப்படி கண்ணனை விடுவார்கள்? அப்படியாக அவர்களை தான் வசீகாரம் பண்ணி தனக்கு தனக்கே உரியவனாக அனன்ய போக்கியர்களாக அவர்களை ஆக்கி வைத்தான். அனன்ய போக்கியனா கண்ணன் தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவர்கள் நினைக்கும்படியாக அவர்களை ஆக்கி வைத்தானாம் கண்ணன். தொடுவே செய்து இள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிராணையே. விடம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல விடன் அப்படின்னா இப்படி பல பெண்களை எல்லாம் ஏமாற்றி இருக்கக்கூடியவன், அந்த மாதிரியான சில சேஷ்டைகள் எல்லாம் காண்பித்து விழிக்கும் பிரான், அவர்களை கடாட்சம் செய்யும் பிரான். பிரான்னா உபகாரகன் என் அர்த்தம். அந்த கடாட்சத்திலேயே மொத்தமும் இருக்கு. கண் கடாட்சத்திலேயே பேசுகிறானா? அம்மாழ்வார் சொல்லுகிறார், ஊதும தீங்குழக்கே உய்யேன் நான், அது மொழிந்து இடையிடை தன்சை கோல தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அப்படிங்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி, தன்னுடைய கண்களையே தூது விட்டு அந்த கண்கள் மூலமாகவே கண்ணன் பேசுகிறானா?
கண் போய் பேசுமா அப்படின்னா கண்ணனுடைய கண்கள் பேசும், அது தூது போகும், தூது போய் அது பேசும். தூதுகள் கண்கள் கொண்டு ஒன்று பேசி, தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி. இதே புல்லாங்குழல் இசை இருக்கொள்ளும், அந்த இசைகள் மூலமாக பார்க்கிறான், கண் மூலமா பேசுறான், ஆனா புல்லாங்குழல் இசை மூலமாக பார்க்கிறான் அப்படின்ற. ஆக கண் மூலமாகவே பேசக்கூடிய எம்பெருமான் இங்கே விடவே செய்து விழிக்கும் வீரனாக இருக்கக்கூடிய கண்ணன் ஆயர் குல பெண்களை எப்படி தன் வசப்படுத்தி வைக்கிறானோ, அவர்களை வேறு விஷயத்தில் ஈடுபாடு இல்லாதபடி பண்ணுகிறானோ, பரம பதவியை கொடுத்தா கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள் அந்த ரீதியில் ஆக்கி வைத்தானோ, அதே போல எனக்கும் அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். விடுவேனோ என் விளக்கை எல்லாவையே, அப்படிப்பட்ட எம்பெருமானை என் விளக்கை, எனக்கு விளக்கு போல இருப்பவனை நான் விடுவேனா, என் ஆவியை என் ஆத்மாவாய் இருப்பவனை நான் விடுவேனா. நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனே, நடுவே திடீரென்று வந்து என்னை உஜ்ஜீவிக்கும்படியாக நான் உய்ய கொண்டான். நடுவே வந்து நான் ஒரு காரணம் இல்லாமல், நான் கூட்டு வந்தானா அவன் கண்ணாணி எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தானா, இல்ல கண்ணாணி என்னுடைய ஆராதனையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தானா, என்ன காரணம்னே தெரியல. நிர்கேத்துக்குமாய் அப்படிங்கிறார் பிள்ளை அருள் செய்யும் போது, நிர்கேத்துக்குமாக அனுகிரகம் பண்ணான். நிர்கேத்துக்கமாக திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகளுடைய கண்களிலே தோற்றி மற்றொருத்தருக்கு தோற்றாதபடி தலைவிலே சில செயல்களை செய்தும் திருக்கண்களாலே பார்த்தருளியும் அவர்களை வசீகரித்து அவர்களோடு சம்சேஷித்தார் போலே. அதே போல நிர்கேத்துக்கமாக வந்து எனக்கு அவர்களை மாதிரி எனக்கும் படிச்சிருக்கான் இந்த பாசுரத்துல. அது போல இது அப்படின்னு உபமானமா சொல்லல, ஆனா வியாக்கியானத்துல அழகா சொல்றான். அதையும் சொல்லி ஆயர்குல பெண்களை வசீகரித்ததையும் தன்னை வசீகரித்ததையும் ஆழ்வார் சொல்ற. சொல்றபடினால அந்த ஆயர்குல பெண்களை எப்படி வசீகரித்தானோ அதே போல என்னையும் வசீகரித்தான் தாத்பரியம். அத பிள்ளான் அழகா சாதிக்கிற. அதுபோல நிர்கேதுகமாக வந்து எனக்கு தன்னுடைய குணசேஷ்டிதங்களை காட்டி இவற்றாலே என்னை வசீகரித்து எனக்கு தாரகனாய் என்னோடு கலந்து அருளின அக்கலவியாலே என்னை உய்ய கொள்கின்ற நாதனை நான் விடுவேனோ என்கிறார். ஆயிரக்குல பெண்கள் விடுவார் விட்டார்களோ கண்ணனை, அதே போல நானும் விடுவேனா. ஏன்னா எனக்கு தன்னுடைய குணங்களை காமித்தான், தன்னுடைய லீலைகளை எல்லாம் காமித்தான், என்னை வசீகரித்தான், எனக்கு ஆத்மாவா அதாவது எனக்கு தாரகனாக அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாது என்று ஆயிரக்குல பெண்கள் இருந்த நிலையிலே என்னை ஆக்கி வைத்தான். இப்படியாக என்னோடு கலந்தருளின எம்பெருமான் இருக்கானே, அவனை நான் ஏன் விடுவேன்? இன்னொரு விஷயத்தை பார்த்து இவனை விடும்படியாகவா இந்த விஷயம் இருக்கு? எம்பெருமான் பரம 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 போக்கியமாக இருக்கிறபடினாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆழ்வாருக்கு இப்ப இருக்கு. அதனால வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு கொஞ்ச காலமாவது வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு கண்ணனை விட்டு நிற்பேனோ அப்படிங்கிற சங்கை அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். ஒரு க்ஷண காலமும் அவனை விட்டு என்னால் இருக்க முடியாத அளவிலே என்னை ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே நடுவே செய்து நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனைங்கிறதுக்கு நிர்கேதுகமாக ஒரு காரணமும் இல்லாமல் நடுவுலே திடீரென்று வந்து என்னுடன் கலந்து என்னை உய்ய கொள்கின்றான் என்ற அர்த்தத்தை பிள்ளான் அழகாக சாதித்தான். நிர்கேதுகமாக திருவாய்ப்பாடி, திருவாய்ப்பாடியிலே என்ன பண்ணா, திருவாய்ப்பாடியிலே இருக்கிற ஆயர்குல பெண்கள் தபஸ் பண்ணார்கள் என்றா அங்கே போனான்? இல்லையே, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்திலே அவன் திடீரென்று போய் தோன்றினான் இல்லையோ. அதே போல எனக்கும் ஒரு காலம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு வந்து இத்தனை அனுகிரகம் பண்ணிருக்கான் என்று எனக்கு தெரியலை. ஆக நிர்கேதுகம் என்று சொன்னார். இதற்கு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது நிர்கேதுகம் என்றது வர்த்தமான தேகத்தில் பண்ணின சுகிருதம் கேதுவாக ஒன்றியே என்றபடி அத்ரோபவிசேஷ புஷ்பயிர் அலங்கிருதா அன்னஜன்மணி சர்வாத்மா விஷ்ணு ஆராதிதோ ஐயா இத்தியாதிகளிலே சொன்ன ஜன்மாந்தரிய சுகிருதமும் பிரதான கேது ஒன்று என்று கருத்து. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு காரணமுமே இல்லாமல் கூட வந்து பெருமாள் சம்சிலேஷித்து அவரை வசீகாரம் பண்ணி அவருக்கு தன்னை பரம போக்கியமாக காட்டி பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த அனுகிரகத்தை மற்ற பேருக்கு ஏன் பண்ணல என்று ஒரு கேள்வி வரும். எல்லாருக்கும் பண்ண வேண்டியதுதானே. அப்ப ஆழ்வார்கிட்ட மாத்திரம் என்ன பட்சபாதம் பெருமாளுக்கு? ஏன் நம்மாழ்வாருக்கு பண்ண அந்த கடாட்சத்தையும் நம்மாழ்வாருக்கு பண்ண அனுகிரகத்தையும் எல்லா ஜீவர்களுக்கும் பண்ணலாமே, பண்ணா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாமே. ஆனா நம்மாழ்வார் ஏதோ விசேஷமானவர், அவர் நிறைய புண்ணியங்கள் எல்லாம் பண்ணவர், அதனால அவருக்கு பண்ணான்னு சொல்ல முடியாது. என்ன நிர்கேதுகமாக அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். நடுவே வந்து அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். அதனால ஒரு காரணமும் இல்லாமல் எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றார். அப்ப எம்பெருமான் எல்லாருக்குமே பண்ணலாமே, சில பேருக்கு கடாட்சம் பண்ணி விசேஷ அனுகிரகம் பண்ணி சில பேருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணாமல் இருந்தாலும் அப்ப எம்பெருமானுக்கு பட்சபாதம் அப்படின்னு ஆச்சு. அவ எல்லாரையும் சமமா நடத்த மாட்டான் அப்படின்னு ஆச்சு.
அது மட்டுமல்ல, இவருக்கு அனுகிரகம் பண்ணி அந்த அனுகிரகத்தை இன்னொரு கிட்ட பண்ணல அப்படின்னா இப்ப அவர்கிட்ட கருணை இல்லைன்னு அர்த்தம். அப்ப எம்பெருமான் கருணை இல்லாதவன், நம்மாழ்வார்கிட்ட மாத்திரம்தான் கருணை உண்டு, மற்ற பேர் விஷயத்துல எம்பெருமானுக்கு கருணையே கிடையாது என்று சொல்லும்படி எம்பெருமானுக்கு வைஷம்யம், கருணை இல்லாமை முதலான தோஷங்கள்லாம் மொத்தம் வந்து சேருமே என்று ஒரு கேள்வி இருக்கு. அதுக்குதான் சாஸ்திரமே அழகாக சாஸ்திர முறையிலே பரிகாரம் சொல்லுகிறத என்ன கேட்டா நிர்கேத்துக்குமா அப்படின்னா ஒரு காரணமும் இல்லாதபடி அப்படின்னா ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த ஜென்மத்துல நான் என்ன பண்ணேனோ தெரியலையே, நான் ஒரு பெரிய தபஸ்லாம் ஒண்ணும் பண்ணலையே, ஒன்னும் பண்ணாத இருக்கச்சே எனக்கு முதல்லயே மயிர் வேற மதிநல மருளினங்கிற ரீதியிலே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தானே கூட வந்து சம்சலேஷித்து என்னோடு கலந்தருளி தான் பரமபோக்கியங்கிறதை காமிச்சு என்ன ஆச்சரியமாக உயிர் செய்கிறானே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, இந்த ஜென்மத்துல நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிறார். போன ஜென்மத்துல ஏதாவது பண்ணிருப்பேனா அப்படின்னா ஜென்மாந்தரிய சுகிருதன் பேர், முன் ஜென்மத்துல ஏதோ சுகிருதம் பெரிய புண்ணியம் பண்றதா போல இருக்கு, அதனுடைய பலனா இது நடந்திருக்கும் அப்படின்னா ஆயர்குல பெண்களுக்கு எல்லாம் கூட அப்படி ஏதோ சில காரணங்கள்லாம் சொல்றது உண்டு புராணங்கள் எல்லாம், பூர்வ ஜென்மங்கள்ல அவர்கள்லாம் இப்படி இருந்தா ரிஷிகளா இருந்தா அப்படின்னா ராமாவதாரத்துல ரிஷிகளா இருந்தவாதான் ஆயர்குல பெண்களா வந்து பிறந்திருக்கா எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு, இல்ல தேவலோகத்துல இருக்கிற சில தேவர்கள்லாம் எம்பெருமானை வந்து அனுபவிக்கும் போது ஸ்திரீயாக வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து பிறந்தால், இப்படி எல்லாம் புராணங்கள்ல நிறைய இருக்கு. ஆனால் இங்க ஆழ்வாருடைய திருவள்ளுவம் என்ன கேட்டா, எது வேணா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாமே ஏதோ ஒரு சாக்கு தானே தவிர உண்மையில இதெல்லாம் காரணம் கிடையாது. ஏதோ பெருமான் என்ன பண்றான், ஏதோ ஒரு சாக்கு வச்சுக்கிறான், சாக்கு வச்சு இவருக்கு பரம அனுகிரகம் பண்றான், பெரிய அனுகிரகம் பண்றான். அதனால இதெல்லாம் பிரதான ஹேது இல்ல, பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய கருணைங்கிறது தான் பிரதான காரணம். நாம செய்யக்கூடியது இருக்கோ இதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு எதிர்ச்சியா சுகிருதம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ எதிர்ச்சியா சுகிருதம் ஒன்னு பண்ணிருப்பான், ஏதோ போற போக்குல ஒரு அஞ்சலியோ இல்ல போற போக்குல ஒரு பிரதட்சணமோ ஏதோ ஒண்ணு இவனையும் மீறி பண்ணிட்டான்னா அதுக்கு பலன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்த ஜென்மத்துல பெருமாள் கொடுக்கற பலன் இது. அப்போ இவன் பண்ணது ஒண்ணுமில்லாத ஒரு காரியம், இவனையும் தெரிஞ்சு பண்ண பெரிய தபஸ் எல்லாம் பண்ணி வந்தது அப்படிங்கறது கிடையாது, ஒண்ணுமே பண்ணாமல் நான் ஏதோ ஒண்ணு பண்ண அதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு தன்னுடைய கருணையினாலே எம்பெருமான் என்ன பண்றா அதுக்கு பெரிய பலனை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கறான். இங்கதான் எம்பெருமானுடைய கருணை நன்னா தெரியுது. எதிர்ச்சா சுகிருதம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டா இவனையும் மீறி நடக்கிற சுகிருதம், இவனுக்கு தெரியாது தெரியாம இவன் ஏதோ காரியம் செஞ்சா அது புண்ணியம் ஆயிடுச்சு, அது அப்படி புண்ணிய செயல் இவனையும் மீறி இவனுக்கு சம்பவிச்சிருக்கும், அப்படி சம்பவிச்ச புண்ணிய செயலுக்கு பலன் கொடுக்கும் போது எம்பெருமான் என்ன பண்றான், அடுத்த ஜென்மத்துல தன்னுடைய பாகவத குலத்திலே அவனை பிறக்க வைத்து பகவத் கஷேத்திரத்திலே அவனை பிறக்க வைத்து பாகவத சம்சங்கத்தை அவனுக்கு கொடுத்து திருவாய்மொழி முதலானதை அனுபவிக்கும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்து எம்பெருமானே பரம போக்கியன் அப்படிங்கிற ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை பண்ண சொல்லி அப்ப அவனோடு சேர்ந்து தானும் சம்சேஷித்து கலந்தொருளி அந்த ஆராதனத்தை ஏற்றுண்டு அவனுக்கு பரம போக்கியமாக இருக்கான் அப்படின்னா இத்தனை அனுகிரகம் எம்பெருமான் பண்ணதுக்கு காரணம் என்ன கேட்டா இவனையும் மீறி நடந்த ஏதோ ஒரு எதிர்ச்சியா நடந்த ஒரு செயல் அப்படின்னா அது எப்படி காரணம் சொல்ல முடியும், அது ஒரு சாக்கு தான், அத சாக்கு வச்சு எம்பெருமான் பெரிய அனுகிரகம் பண்ணிருந்தான். எதிர்ச்சியா ஏதோ ஒன்னு கை கூப்பிட்டான் அப்படின்னா அதுக்கு 10 ரூபா கொடுத்து ஊத்துள்ள மூலியம் பெருமான் நீ எதிர்ச்சியா பண்ணதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு 10 ரூபா கொடுத்து ஊத்துள்ள மூலியம் ஒருத்தன் பிரதட்சணம் பண்ணான்னா 12 பிரதட்சணம் பண்ணி எனக்கு பரிசீலனை பாஸ் ஆகணும் அப்படின்னா 12 பிரதட்சணம் பண்ணா பரிசீலனை பாஸ் ஆகும் அவ்வளவுதான் அது நடக்கும். இல்ல 108 பிரதட்சணம் பண்ணி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா 108 பிரதட்சணம் பண்ணி கல்யாணம் நடக்கும் அவ்வளவுதான் நடக்கும். ஆனால் எதிர்ச்சியா இவனையும் மீறி ஒன்னு நடந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பெருமான் என்ன பண்றான், தன்னுடைய கருணையினாலே அவனுக்கு அளவில்லாத பலனை கொடுக்கணும். முதல்ல சொன்னதெல்லாம் கருணையினாலே வருது இல்ல, கேட்டதுக்கு பலன் கொடுக்கறது அவ்வளவுதான். இது கருணையினாலே எம்பெருமான் பலன் கொடுக்கும் போது ஒண்ணுமே செய்யாமல் திடீர்னு பிரதட்சணம் மாதிரி ஒன்னு ஆயிடுச்சுன்னா உடனே எம்பெருமான் தன் கருணையினாலே அவனுக்கு அளவில்லாத பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி அவனோடு கலந்தருளி அடுத்த ஜென்மத்தில் அவனோடு கலந்தருளி அவனாலே ஆராதனம் பண்ணும்படியாக தான் நிற்கிறான் இல்லையா, தான் பரம போக்கியங்கிறத அவனுக்கு காமிச்சு கொடுத்து சம்சார விஷயங்கள்லயே அவனுக்கு ஈடுபாடு இல்லாதபடி பண்ணி இந்த விஷயம் பரம போக்கியங்கிறத அவனுக்கு புரிய வச்சு இத்தனை காரியம் எம்பெருமான் பண்றானே, இதுக்கு காரணம் என்னன்னா எம்பெருமானுடைய கருணைதான காரணம். இவன் செஞ்ச ஏதோ ஒரு சுகிருதம் எதிர்ச்சா சுகிருதம் அப்படிங்கிறது இது ஒரு சாக்காக இருக்கு, ஒரு வியாஜமாக இருக்கே தவிர இது காரணமாக இல்லை. அதை வச்சுதான் பிள்ளா நீங்க நிர்கேத்துக்குமாக, ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய கருணையே பிரதானமாக கொண்டு எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணுறேன்னா அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு இதுக்கு சாட்சா சுவாமி ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானம் ஒரு விளக்கம் சாதிச்சிருக்கார். இந்த விளக்கம் சொல்லலைன்னா என்ன ஆகும் கேட்டா எம்பெருமானுக்கு பாரபட்சம் இருக்கு அப்படின்னும், அவனுக்கு சில பேர்கிட்ட கருணை இல்லை அப்படின்னு வரும்,
அதுக்காக நிர்கேசகம் சொல்ற இடத்தெல்லாம் பிரதான கேது எதுவும் இல்லாமல் எம்பெருமானுடைய கருணை தவிர வேற பிரதான கேது அப்படிங்கறது எதுவுமே இல்லாமல் அவன் அனுகிரகம் செய்தொள்ளினான். ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சு அனுகிரகம் செய்தொள்ளினான். சரணாகதி கூட அப்படிதான், சரணாகதி பண்ணா எம்பெருமான் மோட்சம் தரான் அப்படின்னா சரணாகதிங்கிறது 10 வருஷத்துல நடக்கிறது. ஆனா மோட்சங்கிறது எப்படிப்பட்ட பலன், இந்த பலனுக்கு 10,000 வருஷ காலம் தபஸ் பண்றவாள்லாம் இருக்கா, இந்த பலன் வேணும் அப்படிங்கறதுக்காக. அப்போ 10 நிமிஷம் சரணாகதி பண்ணா மோட்சங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இது சரணாகதினாலே வர மோட்சம் இல்ல, இவன் சரணாகதி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு சாக்க வச்சிருந்து எம்பெருமான் கருணையினாலே கொடுக்கற மோட்சம். மற்றவர்களுக்கு தபஸ் பண்றவருக்கு தபஸனுடைய பலனாலே மோட்சம் வரும், ஆனா சரணாகதி பண்றவனுக்கு சரணாகதியுடைய பலனாலே மோட்சம் வரல, எம்பெருமானுடைய கருணைங்கிற பலனாலே மோட்சம் வருது. ஏதோ சரணாகதி பண்றா, சரணாகதினா என்ன கேட்டா, எனக்கு தபஸ் பண்ண முடியலன்னு சொல்றான், அதான சரணாகதி, எனக்கு தபஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எம்பெருமான் காலில் யாரு விழுறானோ, ஐயோ இவனுக்கு தபஸ் எல்லாம் பண்ண முடியல நாமே பலனை கொடுத்துருவோம் அப்படின்னு எம்பெருமான் தன் கருணையினாலே கொடுக்கற அப்படின்னால, அங்கேயும் கருணைதான் பிரதான கேது, சரணாகதிங்கிறது காரணம் இல்ல. அதனால்தான் சரணாகதி பண்ணி மோட்சம் வாங்கிக்கிறவான் கூட நிர்கேதுகமாக எம்பெருமானுடைய கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஏன்னா இது ஒரு காரணமா, 10 நிமிஷம் சரணாகதிங்கிறது ஒரு காரணமா, 10 நிமிஷம் ஒன்ன பண்ணா அதுக்கு 10 நிமிஷம் பலன் கொடுத்தா போறாதா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பலனை கொடுக்கணுமா அப்படின்னா கருணையினாலே எம்பெருமான் கொடுக்கறான், ஐயோ இவனால ஒன்னும் செய்ய முடியாதே அப்படிங்கறதாக கொடுக்கறான் அப்படின்னு வருது. அந்த மாதிரியாக அர்த்தம் எடுத்துக்கணும். இப்படி எம்பெருமான் வந்து ஆயர்குல பெண்களுக்கு நிர்கேதுகமாக தான் வந்து எப்படி அனுகிரகம் பண்ணி தானே பரம போக்கியன் என்பதை காண்பித்தானோ, அப்படி எனக்கும் எம்பெருமான் வந்து காண்பி தள்ளினான், அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு கிடைத்தப்புறம் விடுவேனோ என் விளக்கை என்னாவே, அப்படிப்பட்ட நாதனை நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை நான் விடுவேனோ, விடமாட்டேன், நான் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு இவனை விட முடியாதபடி இவன் பரம போக்கியனாக எனக்கு இருக்கிறான், அப்படி இவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். அடுத்த வாசகம், பினான் பெருநிலம் கேண்டவன் பின்னும் விராய் மலர்த்துழாய் வேந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனில் பின்னையான் முட்டுவேனோ. பாவலார்கிட்ட ஒரு கேள்வி வருது, நீர் எம்பெருமான விடமாட்டேன் அப்படிங்கிற அது வாஸ்தவம், எம்பெருமான் உண்மை விட்டுட்டா என்ன பண்ணுது அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி, அவன் தானே உண்மை பிடிச்சிருக்கான், அவன் தானே உண்மை பரம போக்கியனாக தன்னை காண்பித்து கொடுத்து தன்னை உண்மை வசீகாரம் பண்ணி வச்சிருக்கான், அந்த எம்பெருமானே உண்மை விட்டுட்டான்னா என்ன செய்வேன், அவன் தான் விடில் செய்வது என் அப்படிங்கிற பிள்ளை, அவன் விட்டுட்டா என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டா, அவன் விடமாட்டான் அப்படிங்கிறார், அவன் விடுவேன் சொன்னாலும் நான் அவனை விடமாட்டேன் அப்படிங்கிறான். பிரான் பெருநிலம் கேண்டவன் பின்னும் விராய் மலர்த்துழாய் வேண்ட முடியும், ஏன்னா எப்படிப்பட்ட திவ்ய சேஷ்டைகள் அவன் செய்திருந்தான் அப்படிங்கறத எல்லாம் சொல்ற, அவர் பிரளய காலத்திலே இருக்கக்கூடிய பூமியை சமுத்திரத்தில் மூழ்கியிருந்த பூமியை ஸ்ரீ வராக அவதாரம் எடுத்து அவன் மேலே கொண்டு வந்தவன். அது மட்டுமல்ல, ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஒரு அஸ்திர பிரயோகம் செய்து 7 மலாமரங்களையும் துளையிட்டவன். அது மட்டுமல்ல, திருச்சுழாய் மாலையிலே தன்னுடைய திருமுடியிலும் தன்னுடைய திருமேனியிலும் தரித்து கொண்டு அழகாக எனக்கு சேவை சாதிக்கிறவன். இப்படியாக தன்னுடைய அழகினாலும் தன்னுடைய அழகான லீலைகளினாலும் என்னை வசீகரித்துக் கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்டவன் என் மனதை விட்டு நான் போவேன் என்று சொன்னாலும் நான் சம்மதிப்பேனோ, ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் எப்படி அவனுக்கு ஆட்பட்டு அவனுக்கு உட்பட்டு இருக்கேனோ அப்படிதான் அவனும் எனக்கு உட்பட்டு இருக்கான், என்னோடையே கலந்து பழகி எனக்கு தன்னுடைய சௌந்தரியங்களை எல்லாம் காட்டி எனக்கு தன்னுடைய திவ்ய இலைகளை எல்லாம் காட்டி இருக்கக்கூடியவன் சடக்கென்று என்னை விட்டு போக மாட்டான். அவன் என்ன சொல்வான் கேட்டா, ஆழ்வாரே நான் லீலைகள்லாம் காமித்து விட்டேன், நான் போய் வருகிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி என்னுடைய அனுமதி வாங்கி கொண்டு போவான். அப்படி அனுமதி வாங்கும் போது நான் விடுவேனா, என்னோட அனுமதி இல்லாமல் அவன் போக மாட்டான், ஏன்னா என்னோட அந்த அளவு கலந்து வழிகிறான். ஒரு கிரகத்துல போய் ஒருத்தர் போய் தங்குறான்னு வச்சுக்கோங்க, அதிதியா போய் தங்குற, அதிதி அப்படின்னா ஒரு நாள் தங்கணும் இல்ல 2 நாள் தங்கணும் அப்படி தங்குறவங்க அதிதினே பெயர் சம்ஸ்கிருத்தில், பல நாள் ஒரு திதி கலந்து தங்குறவருக்கு அதிதின்னு பெயர் கிடையாது, ஒரு திதிக்கு மேல இருக்கக்கூடாது அவர், அவருக்குதான் அதிதின்னு பெயர். இவன் போய் தங்க ஆரம்பிச்சவன் வேற ஏதோ மீட்டமாக 1 மாசம் தங்கினான், 2 மாசம் தங்கினான், 6 மாசம் தங்கினான், தங்கிட்டு அங்கே அவாத்திலேயே சாற்றின் இருந்து அவாத்திலேயே தங்கி அவாத்திலேயே தூங்கி எல்லாம் அவாள் கிட்டே பல உபகாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே இருந்தவன்
திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ கிட்ட சொல்லிட்டு போவானா சொல்லாம போவானா? இத்தனை உபகாரங்கள் எல்லாம் செய்தவா அவனா? அவகிட்ட சொல்லிட்டுதான் போவான். இல்ல இவன் அவர்களுக்கு பல உபகாரம் செய்தவனா இருக்கட்டும், இவன் வந்து அவர்களுக்கு கடைகளுக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னென்ன தேவையெல்லாம் எல்லாத்தையும் செய்தானோ, அப்படி இருந்தவரும் சொல்லிட்டுதான் போவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்கிறவர்கள் சொல்லாமல் போக முடியாது. அவர்கள் எப்படி கேட்டா தன்னை எப்படி குறித்திருக்கிறார்களோ அது மாதிரி அவர்களை தான் வசி குறித்து இருக்கிறார்கள். ரெண்டு விதமாகவும் இருக்கு. அதே மாதிரி பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, தானாக வந்து என்னுடன் வந்து கலக்கும் போது எனக்கு பரம போக்கியமாக என்னோட கூட இருந்து எனக்கு தன்னுடைய திவ்ய இலைகளை எல்லாம் காமித்தான், எனக்கு தன்னுடைய திவ்ய சௌந்தரியங்களை எல்லாம் காமித்தான், எல்லாத்தையும் காமித்து தானே பரம போக்கியங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தான். இப்படி கொடுத்து இந்த அளவு என்னோட பழகின எம்பெருமான் திடீர்னு விட்டு போக மாட்டான், அவன் என்கிட்ட சொல்லிட்டுதான் போகணும். அப்படி அவன் சொல்லிட்டு ஆழ்வாரே நான் போறேன்னு சொல்லும் போது நான் அவனை விட மாட்டேன், அவனும் நான் சொன்னதை மீற முடியாது, நீ போகக்கூடாது எம்மோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அவரும் மீற முடியாது, ஏன்னா மீறி போகிற அளவுக்கு எங்களுடைய பழக்கங்கிறது இந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு போக்கியம் அவன் பரம போக்கியனா இருக்கான் அப்படிங்கறது இதனாலே நல்லா தெரியுது. மீறி போகாத போக முடியாதபடி பரம போக்கியனா இருக்கான். அந்த அளவுலயே ரெண்டு பேருக்கும் நெருக்கம், நெருக்கம் தான் சாதாரண நெருக்கம் இல்ல. அவனே பரம போக்கியம், அவனை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவு அப்படி இருக்கக்கூடியவன் என்னிடம் சொல்லாமல் போக மாட்டான், என் சம்மதம் இல்லாமல் அவனால் போக முடியாது. அப்படி போகும்போது அவன் போகிறேன் என்று சொன்னாலும் நான் அவனை விட்டு தர மாட்டேன் அப்படிங்கறதாக அர்த்தம். இதுல எம்பெருமான் தன்னுடைய லீலைகளாலே ஆழ்வாரை வச்சீகாரம் பண்ணாங்கிறதுக்கு உதாரணமாக ரெண்டு லீலை காண்பித்தார். பிறான் பெருநிலம் கீண்டவன் அப்படின்னு, பெருநிலம் கீண்டவன் அப்படின்னா ரொம்ப பெரியதான பூமியை அவன் எடுத்து தூக்கி வைத்துக் கொண்டவன் வராக அவதாரத்திலே. இது நமக்கு வேண்டிய பெரிய உபகாரம். பிறான்னா உபகாரகன் அர்த்தம், பெரிய உபகாரம் பண்ணி நமக்கு பூமியை கொடுத்திருக்கான். இன்னொன்னு என்ன கேட்டா, மராமரம் எய்த வாயவன் அப்படின்னு ராமாவதாரத்துல ஒரே ஒரு பானத்தினாலே ஏழு மராமரங்களையும் எய்தான் அப்படின்னு ஆச்சரியமான நிலையானே தன்னுடைய வீரியம் முதலானதை எல்லாம் காமித்து, சத்ருக்களை எல்லாம் தான் ஒடுக்குபவன் முதலானதை எல்லாம் காமித்து வெற்றிகாரம் செய்தான். அது மட்டுமில்ல, விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன் அப்படின்னு தன்னுடைய திருவுடியிலே திருத்துழாயோட கூட சேவை சாதித்து ஆச்சரியமான திருமேனி அழகை நமக்கு காண்பித்து வசீகாரம் செய்தவன். இப்படிப்பட்டவன் என்னுள் இதானெனில் என் மனதுக்குள் இருக்காமல் போக விடுவேன் என்று சொன்னால் பின்னை யான் ஒட்டுவேனோ, இத்தனையும் செய்த கூட நான் அவனுக்கு விடுவேனோ. இது சொல்றதுதான் முதலே சொல்லிருக்கணும். முதலே வந்துட்டு ஆழ்வார்கிட்ட ஒரு ஆராதனத்தை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம திடீர்னு ஒரு அதிதி வந்துட்டு போற மாதிரி வர வந்து சாப்பிடுற சாட்டு கையெல்லாம் அலமேட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா இவன் அப்படி இல்லையே, இத்தனை காரியங்கள் பண்ணோடு என்னோட கலந்து பொருளி, அது மாத்தம் இல்ல சேவனம் சாதுன்னு சொல்லுகிற ரீதியிலே எம்பெருமானை பூஜிப்பது பரம போக்கியங்கிற எனக்கு காண்பித்தள்ளி இப்படி இருக்கும்போது அவன் திடீரென்று அவனாலும் போக முடியாது, அவன் போயிறேன் என்று சொன்னாலும் என்னாலும் அவனை விட முடியாது அப்படிங்கறது ஆச்சரியமா சொல்ற. பிரான் பெருநிலம் கீழ்ந்தவன் பின்னம் விராய் மலர்த்துடாய் வேந்த முறியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இறான் எனில் பின்னையான் ஒட்டுவேனோ. அதிமனோகரமான திவ்ய சேஷ்டிதங்களாலும் அழகாலும் என்னை தோற்பித்து அடிமையாக்கிறவன் என்னை விடுவேன் என்றால் நான் அவனை விட ஒட்டுவேனோ என்று கருத்து. என்னை விடுவேன் அவன் சொன்னா கூட நான் அவனை விடுவேனோ அப்படின்னு இதுக்கு ஆனா சாட்சாத்மா அழகாக சொல்லும் போது என் இசைவின்றியே அவனால் போக்கப்போமோ என்கிறார். என்னுடைய அங்கீகாரம் வாங்காமல் அவனாலே போக முடியாது, அந்த அளவு எங்களுடைய பழக்கம் இல்லை அப்படிங்கறதாக இதனுடைய தாற்பயத்தை ஆச்சரியமாக அருள் செய்கிறார். இப்படியாக ஐந்தாவது பாசுரத்திலும் ஆறாவது பாசுரத்திலும் சொன்னதை பார்த்தோம். இதற்கு சாரமாக சுவாமி தேசியனுடைய சீசுக்திகளை நாம் அனுபவிக்கணும். சேவனம் சுவாது, எம்பெருமானை சேவித்தல், எம்பெருமானுக்கு பூஜை செய்தல், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தல் சுவாது பரம போக்கியமாக இருக்கும் என்பது இதனுடைய சாரம். சச்சித்தா கருஷகேதோ அகசமனிதேக நித்ய போக்யாமிருதஸ்ய தியாகே ஹேதுச்சிதஸ்ய பிரபஹதுபகிருதேக துஸ்தியஜஸ்வானுபூதேக தியாகாகாங்க்ஷா நிரோத்துஹு ஸ்ரிதஹ்ருதய ப்ருதக்கார நித்யாக்ஷமஸ்ய ஸ்வாத்மஸ்லிஷ்டஸ்ய காயச்ரமஹரயசஸஹ
சேவனம் ஸ்வாத்வமோச்சது. ஆச்சரியமான ஸ்லோகம் இதுல, சச்சித்தார்ஷகேதோ மறதி என்று மனத்து வைப்பாரே என்று முதல் பாசத்திலே சொன்ன மாதிரி, நல்லோர்களுடைய சித்தத்தை நல்ல மனசை ஆகர்ஷணம் செய்யக்கூடியவன், அகசமன நிதேகே பாபத்தை போக்கி அதே சமயம் நிதியாக செல்வமாக இருக்கக்கூடியவன், நித்திய போக்யாமிருதஸ்ய தூய அமிர்தமாக பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன், தியாகே கேது உத்திதஸ்ய அவனை விடுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணும்போது என்ன காரணம் சொல்லி அவனை விடுவேன் அப்படின்னு நாலு பாசுரத்தில அர்த்தம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்ப ஐந்தாவது பாசுரம், பிரவது பிரகிருதேகே, பிரவாகம் போல பல உபகாரங்களை செய்து கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து தொடர்ந்து மேலும் மேலும் பல உபகாரங்களை செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரான் அப்படின்னு இந்த இடத்துல அருளை செய்த, விடவே செய்து விழிக்கும் பிராணியே அப்படின்னு, ஆயர்குல பெண்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்தானோ அதே போல எனக்கும் வந்து என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனேன்னு எனக்கு ஞானம் முதலானதெல்லாம் கொடுத்து, எனக்கு தன்னையே பரம போக்கியமாக காட்டி கொடுத்து, ஒரு காரணமும் இல்லாமல் என்னோட அனுகிரகம் செய்த பிரானிவன். பிரான் என்றால் உபகாரகன், பல உபகாரங்கள் செய்தவன். சுவாமி சாதிக்கும் போது பிரபகத் உபகிருத்தேகே அப்படிங்கிற உபகாரம் பிரவாகம் மாதிரி வருதான். காவேரியில எப்படி ஜலப்பிரவாகம் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு செய்யும் உபகாரமானது ஜலப்பிரவாகம் போல அடுத்தடுத்து மேலும் 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 ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கான். அப்படி பிரானாக உபகாரம் செய்தவனை நான் இப்படி விட முடியும் அப்படின்னா, துஷ்டஜஸ்வானுபூதேஹே, தன்னுடைய அனுபவத்தை விட முடியாதபடி இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். எம்பெருமானுடைய அனுபவத்தை கொஞ்சம் விட்டுவிட்டு பிற விஷயங்களிலேயே ஈடுபோகும் அப்படின்னு கேள்வி வரைச்ச, அவனுடைய அனுபவத்தை நான் எப்படி விட முடியும், அவனே வந்து நான் விட்டு போகிறேன்னு சொன்னா அவட என்னால் விட முடியாதபடி எனக்கு பரமபோக்கியனாக தன்னை காட்டி கொடுத்தானே எம்பெருமான் அப்படின்னு சொன்னதை வச்சு, துஷ்டஜஸ்வானுபூதேகே, தன்னுடைய அனுபவத்தை விட முடியாது. ஆழ்வார் சொன்னார், பின்னோ என்னுள் இரானில் பின்னையான் விட்டு வேணும், என்னுள் இருக்க மாட்டேன் நான் விட்டு போவேன்னு சொன்னா நான் சம்மதிப்பேனோ அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்மளாலே அவனுடைய அனுபவத்தை விட முடியாது, விட முடியாதபடி அத்தனை போக்கியமாக அவன் இருக்கிறான் என்பது இங்கே அர்த்தம். விடுவேன் என்று சொன்னாலும் விட ஒண்ணாதபடியான அனுபவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இத இந்த ரெண்டு பாசுரத்திலே அருளி செய்தார். அடுத்த பாசுரம், யானொட்டி என்னுள் இருத்து அவென்றிலன் தானொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து ஊனட்டி நின்று என் உயிரினுள் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நிகழ்க்கவே. அடுத்து ஒரு கேள்வி வருது, நீரும் விட மாட்டேர், எம்பெருமானும் உண்மை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு இருக்கு, ஆனா கூட ஏதோ ஒரு காரணத்தினாலே ஏதோ ஒரு தௌர்பாகியத்தினாலே அவன் என்னை விட்டு போகிறான், நீரும் சரி போய்விடும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஆயிருக்கிறான், என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேள்வி. யாருக்கு என்ன வேணா சம்பவிக்கலாம் இல்லையா, ஒரு பாக்கியம் இல்லாதபடினாலே அப்படி சம்பவிச்சிருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவீர். பிள்ளை நரகா சாதிக்கிறார், என்னுடைய பாக்கியஹானியாலே அவன் என்னை விட்டு எனக்கும் ஒரு புத்தி தன்னோடு பிறக்கில் செய்வது என்னில் ஏதோ ஒரு பாக்கிய குறைவு, ஏதோ என் போராத காலம் அப்படின்னு சொல்றாள்யோ, அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏதோ போராத காலம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாள்யோ. அந்த மாதிரி நீர் பிரியம் பண்ண மாட்டார், அவனும் விடமாட்டான், நீயும் அவனை விடமாட்டேன், ஆனா ஏதோ ஒரு பாக்கிய குறைவுனாலே அப்படி ஆயிடுச்சு, எம்பெருமானும் வந்து உண்மை விட்டுருவேன் அப்படின்னா, நீரும் வந்து ஏதோ ஒரு புத்தி குறைவுனாலே பட்டினி இப்படி ஒரு புத்தி சரிதான் போகட்டும் அப்படின்னு ஒரு புத்தி வந்துருக்கு. ஒரு அனர்ஹத அனுசந்தானமாதல் பிரயோஜனாந்தர ஆசக்தியாதலாகிற ஒரு புத்தி விசேஷம், சரி எம்பெருமானே போறேங்கிறான், அவன் போறேன்னு சொன்னப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உபேக்ஷாவமோ ஏதோ ஒன்று தோல் எடுத்தனா அப்ப என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானமாக இந்த பாசுரம். ஆழ்வார் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாசனம், யானொட்டி என்னுள் இருத்துவம் என்றில, எம்பெருமான் என்னுடைய சம்மதம் இல்லாமல் நான் சம்மதித்து என்னுடைய ஹிருதயத்திலே அவளை வைத்துக் கொள்வேன் என்று நினைத்து
அப்புறம் வந்து இருந்தவன் இல்லை. என்னுடைய சம்மதமே இல்லாமல் தானாக வந்தவன், தன்னுடைய சௌசீல்யம் முதலிய குணங்களை எல்லாம் எனக்கு காண்பித்தவன், தான் வெண்ணை திருடின லீலைகள் முதலில் லீலைகளை எல்லாம் எனக்கு காண்பித்து என்னுடைய மனதை வசீகாரம் செய்தவன், அதை தன் வசப்படுத்திக் கொண்டு அது மட்டுமில்லாமல் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வந்து மோசமான என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்து என்னோடு அவன் சேர்ந்து இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஏதோ எனக்கு பாக்கிய குறைவினாலே அவனை விட வேணும் அப்படின்னு ஒரு நினைவு வந்தாலும் அவன் என்னை விட சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். போன பாசுரத்துல அவன் விடுறேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னா, இந்த பாசுரத்துல ஏதோ என்னுடைய பாக்கிய குறைவினாலே நான் விட்டு போனா போகட்டும் நினைச்சா கூட அவன் அதுக்கு சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சம்மதித்து அவன் என் மனசுக்குள்ள வந்து இருந்தான்னா அப்ப நான் போன்னு சொன்னா அவன் போகணும். ஆனா நானே சம்மதிக்காம அவனே தானே வந்திருக்கான். இவன் அவனே வந்திருக்கும் போது அவன் நான் போன்னு சொன்னா அவன் போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் கத்துக்கு வரேன் அப்படின்னா சரி வாங்கோன்னு சம்மதிச்ச சம்மதிச்சு அவத்துக்கு வந்தான். அவத்துக்கு வந்தப்பட நீங்க போங்க அப்படின்னா அவன் போயாகணும். வந்தா வந்தா ரெண்டு நாள் இருந்தார், சரி போங்க வேற இடம் பாத்துட்டு போங்க அப்படின்னா போகணும். ஆனா இவருடைய சம்மதமே இல்லாமல் நேரம் வந்துட்டாங்க, அப்ப இவர் போகும்னு சொன்னோட நீரா என்ன போகணும்னு சொல்றது அப்படின்னு நீ உண்ம கேட்டா நான் வந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி யானொத்தி என்னுள் இருத்துவம் என்றிலன் நான் சம்மதித்து என் ஹிருதயத்துல அவனை வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. பின்ன என்ன பண்ணா தானொட்டி அவனாகவே தானொட்டி வந்து அவனாகவே ஒரு சங்கல்பம் பண்ணா நான் உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னு என் தனி நஞ்சை வஞ்சித்து என்னுடைய மனசை வஞ்சித்தான். தன்னுடைய நவநீத நீலை முதலான நீலைகளை எல்லாம் காமிச்சு என்னுடைய மனசை வசீகாரம் பண்ணி தான் அங்கு இருக்கும்படியாக பண்ணிட்டான். அவனே ஊன் ஒட்டி நின்று இந்த மாம்சம் நிறைந்த என்னுடைய சரீரத்தில் இது ரொம்ப மோசமான இடம், ஆனா இதுல தானே ஒட்டி நிற்கிறான். என் உயிரினில் கலந்து இயல்வான் என்னுடைய ஆத்மாவோட கலந்து என்னுடைய ஆராதனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டும் சௌசீல்யத்தோடு கூட என்னோடு கலந்து இருக்கக்கூடியவன் இயல்வான் ஒட்டுவோ இனி என்னை நெகிழ்க்கவே. இனி இப்படி இருந்தவன் இனிமேல் என்னை நெகிழ்க்க என்னை விட்டு பிரிந்து போகணும்னு இருந்தான் ஒட்டுமோ அவன் சம்மதிப்பானோ என்று அர்த்தம். கலந்து இயல்வான், இயல்வான இப்படிப்பட்ட இயல்பு உடையவன் என்னோட கலந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவன் என்னை நெகிழ்க்க என்னை விட்டு போக அவன் சம்மதிப்பானோ, அதாவது நான் என்னுடைய பாகு குறைவினாலே எம்பெருமானை பார்த்து நீர் போறதா இருந்தால் போய்கொள்ளும் என்று நினைத்தா கூட எம்பெருமான் என்னை விடமாட்டான். ஏன்னா என்னுடைய சம்மதத்தாலே அவன் வந்தவன் இல்லை, நான் நினைத்து கூட பார்க்கலை. எம்பெருமானை நான் ஹிருதயத்தில் வச்சு நிச்சயம் இத்தனை மணி காலம் ஆராதனம் பண்ணணும், எத்தனை மணி காலம் பெருமானை சேவிக்கணும், எத்தனை மணி காலம் பாராயணம் பண்ணணும், அவனை அனுபவிச்சு இருக்கணும் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்லல. அவனே தான் வந்து தன்னுடைய போக்கியத்துவத்தை காமித்து அவனே தன்னுடைய லீலைகளை எல்லாம் காமித்து அதில் நான் ஈடுபடும்படி என்னை பண்ணி ஆராதனம் போக்கியமாக ஆகும்படி அவன் என்னை காண்பித்தருளி அவனுடைய சேவைங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து அவனுடைய கதாபானம் இருக்கொள்ளி பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் முதலானதெல்லாம் ஆச்சரியமானது போக்கியமானது என்பதை எனக்கு புரிய வைத்து இத்தனையும் பண்ணவன் எம்பெருமான் தானே, இத்தனையும் பண்ணி என் மனசுக்குள்ள தானே வந்து இருந்து என் சரீரத்துக்குள்ளே என் மனசுக்குள்ளே ரொம்ப மோசமான இடத்துல நீச்சமான இடத்துல மாம்சம் நிறைந்த இடத்துல கலந்திருக்கான். அவன் இத்தனையும் பண்ண அவன் என்னை விட்டு போவானோ, நான் போன்னு சொன்னா கூட அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். யானொட்டி வந்து என்னுள் இருத்துவம் என்று இளன் தானொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து, தனி நஞ்சை வஞ்சித்துங்கிறது அழகான, அதாவது நம்முடைய மனசுக்குள்ள எம்பெருமான் எப்படி வந்தாங்கட்டா நம்மளையும் ஏமாத்தின்னு வந்திருக்கான். நம்ம சம்மதிச்சு வரல, நாம கூட்டு வரல. முதல் விஷயம் என்னன்னு நாம கூட்டு எம்பெருமானை நீ என் ஹிருதயத்துக்குள்ள வந்துரு அப்படின்னு ரிஷிகள்லாம் தியானம் பண்ணும்போது எம்பெருமானை எப்படி இழுத்து பிடித்து தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வைக்கிறானோ அந்த மாதிரி அவனை இழுத்து பிடித்து ஹிருதயத்துக்குள்ள நம்ம வைக்கல. நம்ம ஏதோ வேற விஷயங்கள், நமக்கு வேற எத்தனையோ வேலை இருக்கு, அதனால வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நாம கூட்டு வரல, கூப்பிடாம வந்தான். அப்படி கூப்பிடாம வரும்போதும் நாம சம்மதித்து வந்தானா, நான் இங்க வரேன் அப்படின்னு நம்மளுடைய சம்மதத்தை கேட்டு வந்தானா அப்படின்னா அதுவும் இருக்காது. ஏன்னா அப்படி கேட்டா நம்ம சம்மதிக்க மாட்டோம், ஆனா நம்மளுடைய சம்மதத்தையும் கேட்கல.
கேட்காம அவனே வந்தான். அப்படி வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது அவன் வந்து அந்த நெஞ்சத்தை வஞ்சித்து நம்மளை ஏமாத்தி நம்ம மனசை ஏமாத்தி வந்துட்டான். எப்படி ஏமாத்தினான்னு கேட்டா, அவனீத சௌரியம் முதலான வேலை வேலையெல்லாம் காமித்து இல்லாட்டா நம்ம இடம் கொடுக்க மாட்டோம், அந்த மனசை வச்சு வேற எங்கேயாவது போயிட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்லாம சில லீலைகள்லாம் காமித்து சில சௌந்தரியங்கள்லாம் மொத்தத்தையும் காமித்து நம்மளை ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசை ஏமாத்தி ஏமாத்தினா என்ன அர்த்தம்னா, நாம் அதுல ஈடுபடாமல் இருக்க செய்தேயும் நம்ம ஈடுபடும்படி பண்ணிட்டான். நாம வேற விஷயத்த நினைக்கணும் நினைக்க செய்யும் அதை மெதுவா மாத்தி இந்த இடத்துல மாத்திட்டான். நாம நினைச்சது வேற அவன் நடத்தினது வேற அப்படிங்கிறபடினால அதை ஏமாத்தி அப்படிங்கிற என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நிகழ்க்கவே, அப்படிப்பட்டவன் என்னை நிகழ்க்க என்னை விட்டு போக அவன் சம்மதிப்பானோ அப்படின்னு அர்த்தம். தியாக ஆகாங்கா நிரோத்து, இந்த ஸ்லோகம் இந்த பாசுரத்தினுடைய சாரம். தியாகாக்காங்கா நிரோத்து, அவனை விட வேண்டும் என்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை தடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கும் அந்த எண்ணம் வராது, அவனுக்கும் அந்த எண்ணம் வராது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லும் போது, தியாக ஆகாங்கா நிரோத்து ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே, எம்பெருமானை நான் விட வேண்டும் என்கிற இந்த ஆசையை தடை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். ஏனால் என்னுடைய தனி நெஞ்சை வஞ்சித்து அப்படின்னு சொல்றபடினால நெஞ்சை வஞ்சித்து நமக்குள்ள இருக்கோம், நமக்கும் அந்த ஆசையை கொடுக்க மாட்டான். அப்படி நமக்கு அந்த ஆசை கிடையாது, ஆசை இல்லாமலே நாம அறகுறையாக ஏதோ ஒன்று சொன்னாலும் அவன் அதுக்கு சம்மதிக்க மாட்டான் என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம், என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னெஞ்சன் தன்னை அகல்விக்க தானும் கில்லான் இனி பின்னே நெடும் பனை தோல் மகிழ் பொருளுடைய முன்னை அமரர் முழுமுதலானே என்பதாக எட்டாவது பாசுரம். இதுல அழகாக ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வரவர், எம்பெருமான் உண்மை விடுவானா, நீர் எம்பெருமானை விடுவேரா, இரண்டு பேருமாக விடுவீர்களா அப்படின்லாம் கேட்டுன்னு வந்த. இப்போ இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் விடணும் நினைக்க மாட்டான், நானும் அவனை விடணும் நினைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னவர். இந்த பாசுரத்திலே சொல்றார் அவன் விடணும் நினைத்தாலும் விட முடியாது அப்படிங்கிற, அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. சர்வசக்தனாக இருந்தா கூட என்னை விட்டு இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது என்பதை இந்த பாசுரத்திலே சொல்றார். என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னஞ்சன் தன்னை என்று இந்த பாசுரத்திலே சக்தி இல்லை, எம்பெருமானுக்கு என்னை விட்டு இருக்கும் சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரத்திலே எனக்கு அவனை விட்டு இருக்கும் சக்தி கிடையாது என்பதை அடுத்த பாசுரத்திலே சொல்கிறார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே தம்முடன் சேர்ந்து எம்பெருமானுடைய தன்னுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் பலவிதமாக தான் அனுபவித்து அதிலே திருப்தி இல்லாமல் தான் ஆனந்த நிர்பரனாக இருப்பதை அடுத்த பாசுரத்தில் அருளி செய்கிறார். அதுக்கும் அடுத்த பாசுரத்திலே கடைசி பாசுரத்திலே எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களுடைய பலனை அருளி செய்கிறார். ஆக இதுவரை நாம் பார்த்தது எம்பெருமானை விட்டு பிரியும் நினைவு நமக்கும் வராது, நம்மை விட்டு பிரியும் நினைவு எம்பெருமானுக்கும் வராது. ஏனால் எம்பெருமான் நம்மோடு கலந்து பழகி இருப்பது அந்த ரீதியிலே நமக்கு கூடவே வந்திருந்து ஒரு காரணமும் இல்லாமல் நம்முடைய நெஞ்சை வஞ்சித்து உள்ளுக்குள்ளே வந்திருந்து எம்பெருமான் பரமபோக்கியனாக தன்னை காட்டி வந்திருக்கிறபடினாலே வேற விஷயத்தில் ஈடுபட்டோ இன்னும் பல காரணங்களாலோ எம்பெருமானை விட்டு போகும்படி நினைவு எனக்கும் வராது அவனுக்கும் வராது அப்படின்னு சொன்னார். இனிமே சொல்ல போறது என்னை விட்டு அவனாலும் இருக்க முடியாது, அப்படி நினைவு வந்தாலும் அது முடியாது, அவனை விட்டு என்னாலும் இருக்க முடியாது. சர்வசக்தன் தான் எம்பெருமான், எல்லாம் செய்யக்கூடிய திறமை உண்டு அவனுக்கு, சர்வசக்தன்னா சர்வசக்தி உண்டு அவனுக்கு, அவனால முடியாத காரியமே கிடையாது. ஆனா கூட இது அவனால முடியாதா, என்ன கேட்டா ஆசிரியர்களை விட்டு இருத்தல் அப்படிங்கறது அவனால முடியாது.
கஷணேபிதே எக்ரஹோ அதி துஸ்ஸஹஹ அப்படின்னு ஆனவந்தார் சொல்றார். ஒரு க்ஷணம் உன்னுடைய பக்தர்களை விட்டு ஒரு நாள் இருக்க முடியுமான்னு கேக்குறார். எம்பெருமானை பார்த்து ஆனவந்தார் கேட்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்திலே, க்ஷணேபி ஒரு க்ஷணத்திலேயாவது எக்ரஹஹ பக்தர்களை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள் இருக்க முடியுமா, அது ஒன்னால பொறுக்க முடியாதாயிற்று அப்படிங்கிறார். அப்படியா அந்த ரீதியிலே அவன் விடணும்னு நினைச்சா கூட விட்டு அவனால இருக்க முடியாது, நான் விடணும்னு நினைச்சா கூட விட்டு இருக்க முடியாது என்ற விஷயங்களை எல்லாம் அடுத்து 8, 9, 10 பாசனங்களிலே சொல்ல போகிறார். அதை அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.